நான்கு அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல் தான் அவர் மொழிகளா மோதி கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை வணக்கம் அம்மு ஹேர்டானிக் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை நேர்களே இன்றைய நிகழ்ச்சிக்கு ஒரு அழகான இளம்பெண் பொருத்தமான ஒரு வாலிபன் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 6 மாதமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் நிம்மதியாக தான் வாழ முடியலை ஒரு இடத்துல தான் இருக்க முடியல அந்தளவுக்கு பெண்ணுடைய குடும்பத்தார் கஷ்டப்படுத்துகிறாங்க போலீஸ் மூலமாக பலவிதமான தொந்தரவுகள் கொடுக்குறாங்க நிம்மதியே இல்லை பயமாக இருக்கு நம்மகிட்ட வந்திருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்க பேசி பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன விதமான ஒரு சந்தோஷத்தை நம்மளால தர முடியும் எது நடக்க போகுது பொறுத்திருந்து பாருங்க ஆமா உங்க பேர் என்ன பிரியா அம்மா வச்ச பேர் பர்வீன் அம்மா வச்ச பேர் பர்வீன் அம்மா வச்ச பேர் பர்வீன் இப்போ நீங்க பிரியா ஆயிட்டீங்க அந்த கதையை தான் பேச போறோமா பர்வீன் எப்படி பிரியா ஆனீங்க அப்படினு எந்த ஊர்ல இருந்து வரீங்கமா அரக்கோணத்துல இருந்து வரேன் மேடம் அரக்கோணம் படிச்சிங்களா படிச்சிருக்கேன் 9th வரைக்கும் நான் பார்த்தா படிச்சிட்டு இருக்க பொண்ணு மாதிரி தானே தெரியறீங்க 9th வரைக்கும் படிச்சிருக்கேன் 9th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிங்களாமா ஏன் அதுக்கு மேல ஏன் படிக்கல வீட்ல நிறுத்திட்டாங்க மேடம் ஏன் நிறுத்திட்டாங்க எல்லாம் சந்தேகம் தான் மேடம் வசதி இருந்ததா உங்களுக்கு படிக்க வைக்கிற வசதி இருந்துச்சு அம்மா வேலைக்கு போறாங்க மேடம் அப்பா என்ன பண்றாங்க அப்பா விட்டு போயிட்டார் மேடம் சின்ன வயசுல சின்ன வயசுல அப்பா விட்டு போயிட்டாரு அம்மா அம்மா தான் வளர்த்துறாங்களா உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் அவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கார் மேடம் அண்ணன் என்ன பண்றாரு அண்ணன் வேலைக்கு போறார் மேடம் என்ன வேலைக்கு கம்பெனில ஷோரூம்ல வர்க் பண்றாரு மேடம் எங்க அரக்கோணத்திலயா சென்னையிலயா சென்னையில மேடம் வந்துட்டு வந்துட்டு போற மாதிரி நீங்க இப்ப அண்ணன் சம்பாதிக்கிறாங்க அம்மா சம்பாதிக்கிறாங்க அப்ப நீங்க படிச்சிருக்கலாமேமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே வீட்ல நிப்பாட்டிட்டாங்க மேடம் வேண்டாம் அப்படினு சந்தேகத்தால நிப்பாட்டிட்டாங்க மேடம் சந்தேகத்தால வா 9th ஸ்டாண்டர்ட்ல என்ன சந்தேகம் வந்தது உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் மா இது இந்த சர்டிபிகேட் படி 25/12/94 பிறந்திருக்கீங்க 25 டிசம்பர் 94வது வருஷம் அப்படி பார்த்தா 17 முடிஞ்சு 18 உங்களுக்கு நடக்குது இன்னும் 5 வருஷம் கழிச்சு பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி உன் பேத்தி ஒரு பையன் கிட்ட நின்னு பேசிட்டு இருந்தா அப்படின்னு ஒரு வார்த்தை எல்லாமே வந்து சந்தேகத்தாலதான் மேடம் என் மனசே நொந்து போச்சு என்ன ஹாஸ்டல்ல 7th படிக்க வச்சாங்க மேடம் அங்க வந்து டீச்சர் ட்ரைனிங்க்கு வராங்க மேடம் டியூஷன் நடத்துறதுக்கு பசங்க ஹாஸ்டல் உள்ளே வருவாங்க ஜென்ஸுங்களும் வருவாங்க லேடிஸும் வருவாங்க அவங்க வந்து எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க மேடம் போன் கொடுத்து அம்மா கிட்ட பேசுறதுன்னா பேசிக்கோங்கம்மா அப்படின்னு சரி நான் தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசுவோம் உன்னைக்கு யார் போன் கொடுக்குறது உன் பொண்ணு அங்க போய் யாருக்கிட்டயோ பழகுறா யாரு கூட பேசினாலும் சந்தேகப்படுவாங்களா எங்க 9வது படிச்ச பொண்ணு 14 வயசு இருக்கும் மேக்சிமம் எதுக்கு என்ன என்ன காரணம் தெரியல மேடம் அது அவங்களோட இல்ல என்ன மாதிரி கேரக்டர் உங்க பாட்டி அது பாசமாவும் இருப்பாங்க அது வெளிய காட்டிக்க மாட்டாங்க பட் ரொம்ப சண்டை போடுவாங்க அசிங்கமா பேசுவாங்க எனக்கு வாழ்க்கையில வெறுத்தது அவங்க வந்து உங்களுக்கு மட்டும் சண்டை போடுவாங்களா எல்லாத்தையும் போடுவாங்களா ஃபேமிலில பேரம்பேத்தியில வந்து என்கிட்ட தான் மேடம் என்கிட்ட மட்டும்தான் அடிக்கிறது எத்தனை பேரும் பேத்தி மொத்தம் உங்களுக்கு 10 பேர் மேடம் உங்க சின்ன மாப்பி நான் மட்டும் பிடிக்காத நான் மட்டும் பிடிக்காத உங்களுக்கு ஏ தெரியல உங்களுக்கு பிடிக்காது எதனா ஒரு பேசினே பாங்க சண்டை போடுவாங்க நீங்க எத்தனாவது பேத்தி நான் வந்து 2வது எங்க அம்மாக்கு முதல் பொண்ணோட 2வது பொண்ணு ஆனா எங்க கூட தான் இருப்பாங்க என்ன நடந்தாலும் எங்க கூட தான் இருப்பாங்க எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து ஓடி போயிட்டாரு மேடம் விட்டு அதனால அவங்கள தான் பாத்து அப்பா தெரியவே தெரியாதா அப்பாவை பாத்திருக்கேன் மேடம் 5 வயசுல நான் இடையில வந்து பார்க்கவே இல்லையா இடையில வந்தாரு மேடம் அம்மா வந்து கூப்பிட்டாங்க வா நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு ஆனா ரொம்ப அடிப்பார் மேடம் அம்மாவை அடிப்பாங்க திட்டுவாங்க எந்த ஊர் அப்பா அப்பா குத்தி சைடு மேடம் குத்தி அங்க இருக்காரு ஓஹோ இங்க இருந்து அங்க போயிட்டாரா
உங்க ஊர் அரக்கோணமேவா இல்ல பக்கத்துல ஏதாவது வில்லேஜ்? இல்ல அரக்கோணம் தான். சரி. அம்மா எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துட்டு உங்க பாட்டியோட சப்போர்ட்டோட அண்ணன் தம்பி கூட பேர்ந்துட்டாங்க. ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தீங்களா எல்லாரும்? இல்ல. நாங்க தனியா இருக்கோம், அவங்கவங்க தனியா. சரி. அதனால என்கிட்ட மட்டும் தான் வாழ்ந்தாரு. இப்ப எங்க பெரியப்பாவோட அம்மா இறந்துட்டதும் போனோம் மேடம். அங்க ஒரு பையன், நான் அண்ணா மாதிரிதான் மேடம் பேசுறேன், அண்ணா இந்த மாதிரி சாப்பாடு கேட்டாங்க அப்படின்னு அவன் என்ன பாக்குறான்னு சொல்லிட்டு எங்க சின்ன மாமா, அவன் உன்னை பாக்குறான், அந்த உங்க பொண்ணை சொல்லி வை, ரெண்டு பேர் பார்வையிலே பாத்துக்கிறாங்க. என் நான் லவ் பண்ணது காரணமே அவங்களேன்னு சொன்னாங்க. என் ஃபேமிலியில இருக்கேன் தெரியணுமா? அதான் உங்க பாட்டி உங்க ஃபேமிலியே நீங்க வந்து ஒரு பையன்கிட்ட பேசுனா பிடிக்கலன்னு சொல்றாங்க, தப்பா நினைக்கிறாங்க. அப்படி இருக்கு, இப்ப ஏன் நீங்க பையன்கிட்ட பேசணும்? இல்ல மேடம், அந்த பையன்கிட்ட நான் பேசவே இல்லையே. ஃபர்ஸ்ட் நான் ஒரு அண்ணனா எங்க வயசானவங்கிட்ட, ஒரு வயசானவங்க எங்கிட்ட கேக்குறாங்க எனக்கு சாப்பாடு எத்தனாமான்னு, நான் போய் ஏதோ அவங்க அவங்க உள்ள இருக்காங்க அதனால நான் போய் அவங்க கிட்ட கேக்குறேன். அது கொஞ்சம் தப்பா நினைக்கிறாங்க. எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை சொல்லிட்டு நான் போறதே இல்லை மேடம், வெளியே வீட்டை விட்டு போறதில்ல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். எங்க பாட்டி கூட்டிட்டு போனா ரேஷன் கார்டு ரேஷன் கடைக்கு மட்டும்தான் மேடம் கூட்டுவாங்க, அங்கதான் மேடம் ஏறுவாங்க. ரேஷன் கடையில பாட்டி கூட போறப்போ சும்மா என்ன லவ் மேட்டரா? அப்ப நீங்க இங்க வந்தது லவ் மேட்டர் எல்லாம் ஐட்டம் மாதிரி தெரியுது. ஆமா மேடம். எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 6 மாசம். 6 மாசம் வயசே 17 தான், இப்பதான் 17 முடிஞ்சிருக்கு, 17 and a half தான் ஆகுது. 17 லே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, என்ன ஏன் அவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணீங்க? அவர் யாரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் வந்து ஹோல்சேல் கடையில மீன் வாங்குறாரு, மீன் வாங்கி வியாபாரம் பண்றாரு. அவரு கிட்டத்தட்ட 20,000 கிட்ட வருது மேடம் மாசத்துக்கு சம்பளம். அவருக்கு வீட்டு அந்த அர்க்குண்டாண்ட பக்கத்து தெரு தான் மேடம். அவரும் அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே தெரியுமா? இல்லைங்க, இப்பதான் அவர் 2.5 வருஷமா தெரியும். சும்மா எதார்த்தமா 9th வரும், யதார்த்தமா தான் மேடம் பார்த்தேன் நானும் அவரை. எங்க பாட்டி சொன்னாங்க அந்த பையனும் உன் பொண்ணும் பாத்துக்கிறாங்க. நீங்க யதார்த்தமா யதார்த்தமா எல்லா பசங்களையும் பாக்குறீங்க? யதார்த்தமா அவங்கள பாக்கல மேடம், நானே எப்படி சொல்றது, ஒரு சொந்தக்காரமா எனக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு தவறப்பட்டு தானே பாக்குறாங்க. அது ஏன் அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க போறீங்கன்னு நான் கேக்குறேன். நான் ஒரு அண்ணன் கிட்ட கூட பேச கூடாதா மேடம்? நீங்க சொல்லுங்க மேடம், என் அண்ணன் கிட்ட கூட பேச கூடாதா? இல்லம்மா, அவங்க தப்பா நினைக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது நமக்கு தெரியல மேடம். அவங்களுக்கு அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, பாட்டி பேசிதான் கேட்பாங்க. சரி மேடம், ஏன் மேடம், சரி அந்த விஷயத்த தப்பா நினைக்கிறவங்க ஒரு பிறந்த நாள் கூட கொண்டாட கூடாது உன் பொண்ணு, புது ட்ரெஸ் போட நான் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. தெரியலையே, அதான் மேடம். அதே மத்த பேரும் பத்திக்கலாம் பர்த்டே ட்ரெஸ் அவங்களே வாங்கி கொடுப்பாங்க. உங்களுக்கு மட்டும் இப்படி பண்றாங்களா? அட கடவுளே, அது ஏன் தெரியல. உங்க பாட்டிங்க வந்திருக்காங்களாம்மா? வந்திருக்காங்கன்னு கேட்டு பாப்போம் ஏன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அப்படியே சந்தேகப்பட்டு கடைசியில அவங்க கூட ரேஷன் கடைக்கு போனப்பவே ஒரு லவ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அமைதியா போய் உள்ள போயிட்டு உள்ள போயிட்டு அரிசி வாங்கிட்டு பாத்தது. அதுக்கப்புறம் அம்மாட்ட போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உன் பொண்ணு ஒரு பையனை பாக்குறான், அந்த பையனை இந்த பொண்ணை பாக்குறான், உத்து உத்து பாக்குறான் அந்த பையன் அப்படின்னு ஒரு டார்ச்சர். நான் இல்லம்மா எதுவுமே நடக்கலம்மா, சத்தியமா எதுவுமே பாக்கலம்மா நான் அப்படின்னா எங்க அம்மா எதுவுமே சொல்றது இல்லை, ரெண்டு பேருக்கிட்டயும் மாட்டிட்டு எங்க அம்மா முடிக்கிது. சரி எங்க அம்மா எதுவுமே சொல்றது இல்லை, நானும் எதனா சொல்லுன்னு போய் பார்த்தேன், எனக்கு அதை பத்தி கவலைன்னு சொல்லிட்டு நானும் என் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், வீடு பெருக்குறது வசதி நல்லா பண்ணிட்டு சமையல் எல்லாம் பார்த்துட்டு. சமையல் தெரியுமா நல்லா? அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன். சரி சரி சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் தெரியாம திடீர்னு சண்டை வந்துச்சு எனக்கு எங்க பாட்டி, அதனால என் 1,00,000 ரூபாய் உங்க அப்பா எனக்கு நான் கொடுத்தேன் அது குடுறி எனக்கு அப்படின்னாங்க. நானா மேடம் எங்க அம்மாட்ட சொன்ன, எங்க அப்பாட்ட சொன்ன, கடை வாங்க சொல்லி அவங்க வாங்கினாங்க, நீங்க தீட்டீங்க, அதுக்கிட்ட என்கிட்ட எதுக்கு நான் எப்படி வாங்கினு தர முடியும்னா, ஏன் உன்னால முடியாது அவங்க அப்பாட்ட போய் படுத்து எது மாதிரிதான். அதுதான் மேடம் என் மனசு ரொம்ப நோவடிச்சது. சொந்த பாட்டி அப்படி சொன்னாங்க? சாட்சி எங்க மாமா இருக்காரு மேடம், எங்க மாமாவே திட்டினாரு, ஏமா இப்படி எல்லாம் பேசுற சின்ன பொண்ணுமா, துணி தைச்சிட்டு இருக்கேன் மேடம் நான். அப்போ எங்க பெரியப்பா மூணந்தரமா கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாரு மேடம். யாருக்கு? ஓ, இந்த மாதிரி இவர் கூட நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்படி லவ் டெவலப் பண்ணீங்க? நீ வெறும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் போ. 2 வருஷமா பார்த்துட்டு தான் மேடம் இருந்தேன். 2 வருஷமா பார்த்துட்டு தான் மேடம் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நாங்க 2 மாசமா பேச ஆரம்பிச்சோம். அப்புறமா தான் ரொம்ப டீப்பா லவ் பண்ணுவேன் மேடம். வீட்டுக்கு தெரிஞ்சது எங்க மாமா வந்து என்ன லவ் பண்றேன்னு சொன்னாரு மேடம். துணி காய போட்டுட்டு இருந்தா எங்க அம்மாவுடைய எங்க பாட்டியோட தம்பி பையன்.
என்ன வயசு அவருக்கு? 21 மேடம். சரி, கரெக்டான வயசு தான். அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, என்ன லவ் பண்ற அப்படின்னு. நான் ஏற்கனவே ஒருத்தர் லவ் பண்ணிருக்கேன், அதை உங்ககிட்ட சொல்லவும் முடியாது. அதனால நான் அமைதியா இருந்தேன் மேடம். உங்களுக்கு நான் என்ன நினைச்சேன், எங்க அம்மாட்ட சொன்னா சொல்ல மாட்டாரு, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தைரியம் தான், நீங்க போய் எங்க அம்மா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் பேசிக்கோங்க மாமா அப்படின்னு சொன்னேன் மேடம். அது எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க கேட்டுட்டு எங்க பாட்டிகிட்ட போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பர்வீனும் அந்த பையனும் பேசிட்டு இருந்தாங்க, இந்த லவ் பண்றதா நோ சொல்லிட்டு இருந்தாங்க. என் மேல தப்பு வந்துச்சு மேடம், அது எனக்கு எனி டைம் என் மேல தானே வருது. அதனால இந்த தடவையும் என் மாமா பையனும் பொண்ணு வாங்கிக்கிட்ட அப்படின்னு பேர் வந்துச்சு மேடம். உன்னை போறதுக்கு முன்னாடி நான் அடிச்சுட்டு தான் போவேன், ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றேன் எங்க பாட்டி. உன்னை போறதுக்கு முன்னாடி நான் அடிச்சுட்டு தான் போவேன். ஊருக்கு வேற போவாங்களா? அப்பப்ப வர்றப்பதான் இந்த குழப்பம் எல்லாம் பண்ணுவாங்களா? ஊருக்கு போகும்போது நான் அடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னாங்க மேடம். சரி நானும் ஓகே, நான் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை, ஏன்னா எனி டைம் அடிக்கிறது தானே, சின்ன வயசுல இருந்து அடி வாங்கியிருந்தான் மேடம் இருக்கேன் அப்படின்னு எனக்கு வெத்து போச்சு மேடம். எல்லாமே பெண் குழந்தையே எதுக்கு வயது வந்த பெண்ணு அடிக்கிறது? முடிய பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துன்னு வந்து கீழே படுக்க முதுகுல ஏறி, அம்மாவோட அம்மா முதுகுல வந்து ஏறி எகிரி எகிரி குச்சாங்க மேடம். என்னால முடியல, இது எப்படி புடிச்சுன்னு பர்த்து இருக்கேன் மேடம். அவ்வளவுதான், இது இதுவும் இது வந்து மேடம் என்னால காப்பாத்த முடியாது, இது முடியல மேடம். வீட்டுல அதனாலயே கஷ்டம் ரொம்ப வந்துச்சு மேடம். இவர் வந்து அப்புறமா என்ன வந்து வாலாஜால கூட்டு போய் மறைச்சு வச்சுட்டாங்க மேடம். என்ன வீட்டுல லவ் மேட்டர் தெரிஞ்சு சொல்லிட்டீங்களா அம்மாட்ட? அம்மாட்ட சொல்லிட்டேன். இந்த மாதிரி எங்க பாட்டி மறுபடியும் வந்தாங்க மேடம், எங்க பாட்டி ஊர்ல இருந்து வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அடிக்காம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு படிக்கிறது வந்திருக்காங்களோன்னு பயந்து அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன் மேடம். நானு என் ஃப்ரெண்டு நான் சொல்றேன் அடி நீ பயப்படாத, என் ஃப்ரெண்டு பேரு சூர்யா மேடம், அவ கூட்டு வந்து விட்டா மேடம் வீட்டுல. அப்புறம் தான் தெரிஞ்சது உனக்கு என்ன பிரச்சனை, இல்லையா இந்த மாதிரி போனே நீ அப்படின்னு கேட்டாங்க மேடம். நான் சொல்லிட்டு ஓப்பன், நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவன் நல்ல பையன் தான் அப்படின்னு. எங்களுக்கு வீட்டுல வந்து ஜாதி தான் பிரச்சனை, அவன் அந்த பையன் ஹிந்துவா இருக்கானே, நீ எதுக்கு அவங்க கிட்ட லவ் பண்ண அப்படின்னு. ஒரு ஹிந்துவா இருக்கிற அந்த பையன் வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா? அவங்களுக்கு ஒரு முஸ்லீம் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்பா அம்மா இல்ல, அதனால இவங்கதான் பாத்துக்கிறாங்க வீட்டை. நல்லா மேடம், நல்லா இருக்கு மேடம், வீடு எல்லாமே இருக்கு மேடம், வசதி, நான் நல்லா வாழ்வேன் மேடம். அவரு கூட எங்க அம்மா தான் மேடம், ஏத்துக்கிறது இல்ல எம்மால உயிர் மேடம். அவருக்கு அம்மாக்கு நெக்ஸ்ட் என்ன பாத்துக்கணும்னு ஆசை மேடம் அவருக்கு. எங்க வீட்டுக்காருக்கு அவங்க அம்மாக்கு வந்து பீரியட்ஸ் ஃபுல்லா போய் இறந்துட்டாங்க மேடம். அம்மாக்கு பதிலா என்ன பாத்துக்கணும்னு அவருக்கு ஆசை. ஒரு கஷ்டப்படுற பொண்ணு தான் நான் லவ் பண்ணணும்னு அவருக்கு ஆசை. அந்த வீட்டுல விட இங்க சௌரியமா இருக்கீங்களா? வீட்டுல கொஞ்சம் பண கஷ்டம் இருந்ததா? அது கஷ்டம், ரேஷன் அரிசி சாப்பிடுவோம் மேடம். 10 ரூபாய்ல 2 ரூபாய் சேர்த்து வச்சு ஒரு 5 நாளைக்கு 10 ரூபாய் கொடுப்பா அம்மா கொடுப்பாங்க மேடம். ததுமோ இது 10 ரூபாய் வச்சுக்கோமா, இதெல்லாம் குழம்பு செய்யுமா அப்படின்னு. அது 2 ரூபா மிச்சம் பண்ணி 5 நாளைக்கு அது 10 ரூபா சேர்த்து குழம்பு வச்சிருவேன் மேடம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் மேடம். நல்லாதான் இது பண்ண, அம்மா மட்டும்தான் மேடம் என் மேல பாசம், வேற யாருமே இல்லை. அண்ணன் அண்ணன் கூட பாசம் மேடம், காட்டிக்க மாட்டார் அண்ணன் வெளியே, அவ்வளவுதான். சரின்னு சொல்லிட்டு பாட்டி ரிட்டர்ன் வந்தாங்க, என் ஃப்ரெண்டு கூட்டினு வந்து விட்டேன் மேடம். அப்புறமா தான் இவரு நான் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சுது. சரின்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டேன் மேடம், ஓப்பனா நான் இவரை லவ் பண்றேன், எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, 2 வருஷமா லவ் பண்றேன், எல்லாமே சொல்லிட்டேன் மேடம் டீட்டெயிலா சொல்லிட்டு. பிறகு என்ன வந்து எங்க சித்தி எல்லாருமே வந்தாங்க ஊர்ல இருந்து, சித்தி மாமா எல்லாருமே வந்து எங்க பாட்டி செம்மையா அடிச்சாங்க. இந்த மாதிரி பெல்ட் முன் சைடு இருக்குல்ல மேடம், அந்த டாலர், அந்த டாலர் எல்லாம் அடிச்சாங்க மேடம். இங்க எல்லாம் அடிச்சாங்க மேடம், ஃபுல்லா பாட்டி ரொம்ப அடிச்சாங்க மேடம். அடிச்சுட்டு நீ இந்த மாதிரி பண்ணுவிய அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டாங்க மேடம். நீ செத்துரு, உயிரோட இருக்காத, வேஸ்ட் நீ இருந்த அப்படின்னு எல்லாருமே அடிச்சாங்க. எங்க சித்தி சுட சுட டீ எடுத்து மூஞ்சில ஊத்துனாங்க, செருப்பு தச்சு வெளியே போ நீ இருக்காத. அம்மா அத்தனையும் பாத்துட்டு தான் இருந்தாங்க. அம்மா ஆனா ஒன்னும் அடிக்கவும் இல்ல, அம்மா அடிக்கல, அடிக்கல, தடுக்கும் இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து தடுக்கவும் இல்ல, ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் சித்தி சுட சுட டீ எடுத்து மூஞ்சில ஊத்திட்டு செருப்பு தச்சாங்க மேடம். என்ன நீ வெளியே போ, உயிரோட வீட்டுக்குள்ள இருக்காத, வெளியே போ. எங்க அண்ணன் சின்ன சித்தி பையன் அவன் வந்தாச்சான், என் அண்ணனே என் மேல கை வைக்கல மேடம், அவன் வந்தாச்சான். காந்துல அச்சவனே சாப்பாடு கூட காலையில இருந்து சாப்பிடல, கிருன்னு தலை சுத்திச்சு மேடம், அச்சு அச்சு உடம்பெல்லாம் வலி வந்துச்சு மேடம். சின்ன வயசுல தான் அடி வாங்குறேன், இதுக்கு மேல நான் அடி வாங்கணும்னு நம்ம ஆடா இல்ல மனுஷியா தெரியல மேடம். எங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப அடி வாங்க, எங்க பாட்டி தான் நடிக்கிறது, எங்க அம்மா விட்டுருமா பரவாயில்ல, பாட்டி தான் உன்னை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே மனசு கஷ்டப்படுத்திட்டாங்க மேடம். நானும் விட்டுறது அச்சின்னு போன, ஆனா அவங்க உடம்பு சரியாது பொண்ணாதான் மேடம் பாத்துட்டு இருந்தீங்க பாட்டிய. அப்பெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க, உங்க சர்வீஸ் எல்லாம் ஏத்துக்கிறாங்க. உடம்பு ஏஞ்சி போக முடியல மேடம், சுடு சுடு தண்ணி ஏத்துனது அவங்களை கூட்டு போய் நான் குளிப்பாட்டின மேடம், எல்லாமே பாத்துக்கிட்டேன் மேடம். அவங்க லூஸ் மிஷின் போல சாரி நான் தச்சு போட்டேன், நான் சொல்லக்கூடாது செஞ்சது பெரியவங்கதான் செஞ்சேன், நான் தப்புன்னு சொல்ல மேடம். ஆனா அது நினைச்சு கூட பாக்கல மேடம், ஒருத்தோட கூட எங்க பாட்டி. உங்க வாழ்க்கையில வெளியே உங்க பாட்டி தான் அப்படி நீங்க நினைக்கிறீங்க? மாமா வந்து உங்களை கொலை பண்ணிடுவான், மரியாதையே நீ போயிடு,
சரியா அனுப்பிட்டாங்கள செருப்பை தைச்சாங்க மேடம் என்னவோ ஒரே ஸ்மெல் மேடம் என் மேல அப்போ கூட காமிச்சிட்டாங்க சாப்பாடு கூட சாப்பிடல மேடம் எங்க என்ன லவ் பண்ற பையன் வீட்டுல போயிட்டு சாப்பாடு பசிங்கிதுரா எதுவுமே சாப்பிடல நானே அழுதுட்டேன் மேடம் அவரு கூட சரி உட்காந்து சாப்பிடுறேன்னா அப்பதான் மேடம் வாயில சாப்பாடு வச்சு அதுக்குள்ள வந்து கூட்டின்னு போயிட்டாங்க மேடம் நீ போசனா போயிடுவே அப்ப செத்துரு சொன்னா செத்துருவே அப்படின்னாங்க மேடம் அப்ப என்ன எதுக்கு என்ன எதுக்கு வளர்த்தீங்க எது எதுக்கு பெத்தீங்க எனக்கு அவ்வளவு சின்ன வயசுல உங்க அப்பாவும் சொல்லுவாரு அந்த வார்த்தைய நான் சின்ன பொண்ணு மேடம் எங்களை எட்டி வதிப்பாரு சுத்தினுல எங்க அம்மா அடிப்பாங்க எங்க அம்மா விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் தனியா இருக்க மாட்டேன் உட்காரு என்ன பண்றீங்க பாலாஜி ஏதோ ஃபிஷ் வியாபாரம் பண்றீங்க ஹோல்சேல் எடுத்து ரீடெய்ல் பண்றேன் மேடம் எப்படி தெரியும் அந்த பிசினஸ் உங்களுக்கு இல்ல எங்க அப்பா முதல்ல ஃபேமிலி எங்க ஃபேமிலி வந்து மீன் நான் மீனவர் தான் மீனவர் அது ஃபார்ம் பிகினிங்ல இருந்தே நல்லா தெரிஞ்ச தொழில் தான் ஆமா மேடம் குடும்பம் நடத்துற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கு ஆமா மேடம் ஒண்ணு பிரச்சனை இல்ல உங்களுக்கு நல்லபடியா அந்த பொண்ணை காப்பாத்த முடியும் கண்டிப்பா மேடம் அவங்க பாட்டி என்னமோ அவ்வளவு அடிப்பாங்களாமே ஏன் அப்படி அடிக்கறாங்க இல்ல அது வந்து சின்ன வயசுல இருந்தே குடும்பம் பண்ணிருக்காங்க மேடம் எனக்கு வந்து என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்கான் அது வரைக்கும் எனக்கு சொன்னது கிடையாது தெரியாது மேடம் நான் வெறும் பார்த்துட்டு இருந்தோம் 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் கடந்த ஒரு 2 மாசமா தான் மேடம் நாங்கள் அது எப்படி வெறும் கண்ணை மட்டுமே பார்த்து லவ் பண்ணீங்களாமே அது எப்படி இல்லை மேடம் ஆக்சுவலி வந்து எனக்கு வெறும் கண்ணு குர்கா போட்டிருக்காங்க கண்ணு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவங்க கண்ணு தான் மேடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகுக்காக மட்டும் பார்க்கல சார் நான் ஃபேஸே பார்க்கல மேடம் ஆக்சுவலி வெறும் கண்ணு தான் எனக்கு தெரியும் மற்றபடி எப்படி உண்டாச்சுன்னு எனக்கே தெரியல உங்க வீட்டுல ஒண்ணும் பிரச்சனையும் இல்ல இல்ல மேடம் எங்க சைடுல இப்ப என்ன கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்களா கல்யாணம் பண்ணிட்டேன் மேடம் மாமா திருப்பி அடிச்சு கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் எப்படி மா திருப்பி அவர் வீட்டுக்கு போனீங்க இல்லங்க மேடம் அப்புறம் வந்து என்ன கூட்டி போயிட்டாரு என்ன கூட்டி வந்துட்டாங்க என்ன விட்டுருங்க நான் நல்லா பாத்து பாரு என்ன விட்டுருங்கன்னு சொன்னேன் கேக்கல மேடம் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க என்ன வந்து ரொம்ப ஒரு ஜெயிலுக்குள்ள 4 செவத்துக்குள்ள எப்படியும் வைக்கணும் அந்த மாதிரி வச்சாங்க மேடம் சரி சொல்லிட்டு அங்க இருந்து என்ன மறுபடியும் எங்க பெரியப்பா எங்க பெரியப்பா சொன்னாரு உன்னை 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் எங்க சித்தி முன்னாடியும் என் முன்னாடியும் சொன்னார் மேடம் நான் உட்காந்துட்டு இருக்கேன் உன்னை 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் ஒரு பொண்டாட்டி ஓடி போயிச்சான் ஒரு பொண்டாட்டி செத்து போயிச்சான் அதுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்களாம் அந்த குழந்தைங்களுக்கு நான் அம்மாவா என்னோட பெரிய பெரிய பசங்களா இருக்காங்க அவங்களுக்கு நான் அம்மாவா அவர் சொல்றாரு உங்க அம்மாட்ட பேசணும் அப்படின்னு எங்க சித்தி கூட சரின்னு சொல்லிட்டாங்க சரி பேசலாம் அப்படின்னு அந்த பயத்துலதான் மேடம் நான் வாழைச்சாலம் என்ன யாருக்கும் தூக்குட்டு வந்தாங்க மறுநாள் என்ன எங்க வீட்டுக்கு வந்த மேடம் என்ன கூட்டு போயிடுங்க வந்து இல்லைன்னா என்ன சா வச்சிருவாங்க அப்படின்னு மேடம் என்ன கிணத்துல தள்ளிடுவாங்க நீ என்ன கூட்டு போயிடு அப்படின்னு இவர் வந்து உனக்கு ஏஜ் இல்லாமா என்னால கூட்டு போக முடியாதுமா என்ன மன்னிச்சிருமா உங்களுக்கு ஏஜ் இல்லம்மா என்னால கூட்டு போக முடியாதுமா அப்படின்னு நீ கூட்டு போட்டேன்னா நான் வீட்டுக்கு போக மாட்டேன் எங்கேயாச்சும் போய் செத்துருவேன் வாங்க என்ன பிரச்சனை என்னம்மா அப்படி சின்ன வயசுல பசங்களுக்கு தான் ரொம்ப தொந்தரவு ஆமா மேடம் அப்புறம் என்னாச்சு அப்புறம் வந்து எங்கெங்கயோ சுத்தணும் மேடம் பீரியட்ஸ் மாத்திரத்து கூட பாத்ரூம் இல்ல மேடம் அந்த நேரமேல சுத்திட்டு இருந்தோம் ரெண்டு பேருமா கூட்டிட்டு வெளியூர் போயிட்டீங்களாப்பா ஓ அங்க இருக்க முடியாம கூட்டிட்டு போயிட்டீங்க கையில பணமா இருந்ததா இல்ல மேடம் போன் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி சொல்றதுனா ஒரு 2 மாசம் வரைக்கும் பைசா இல்ல மேடம் அங்க வேலூர் போனேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து எங்க அக்கா வீட்டுக்கு போனேன் அவங்க வந்து ரொம்ப அவங்க எங்க மாமா வந்து ரொம்ப பயந்த கரெக்டர் யாருக்கும் பயமா இருக்கும் திடீர்னு ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தா நீங்க முதல்லயே சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல ஆனா வந்து அவங்க வாயால சொல்லல வெளியே போனிட்டு மத்தபடி வந்து அவங்க ஃபேஸால நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம் ஓகே பீரியட்ஸ் டைம்னால என்னால கோயில்ல கூட அன்னைக்கு போய் தங்க முடியல அன்னைக்கு நைட் டைம் ஆயிடுச்சு சரி ரிட்டர்ன் வந்துட்டேன் மேடம் எங்க பெரியம்மா பொண்ணு வந்து இருக்காங்க அங்க அவங்க தான் தங்க வச்சாங்க தங்க வச்சுட்டு அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம் வேலூர்ல கீர்த்திகிரி பெரியம்மா பொண்ணு மேடம் அவங்கள எனக்கு அக்கா மாதிரி தான் பட் சொந்த அக்காவை விட அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க எங்க அக்கா மாமா அவங்க தங்க வச்சாங்க அவங்க வீட்டுல ஒரு அவங்களே வீடு பார்த்து ஒரு 1 மந்த் அங்க இருந்தோம் மேடம் அதுக்கப்புறம் நாங்க இருக்கிற வீடும் பார்த்து கொடுத்து வேலையும் பார்த்து கொடுத்தாங்க வேலையும் பார்த்து கொடுத்தாங்க பரவாயில்ல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க வெரி குட் வந்துட்டாங்க இனி என்ன அப்படினு அந்த மாதிரி இருக்க சொல்லல என்னுடைய தப்புக்கு நான் வந்து யாரையும் குறை சொல்ல முடியல சரி இப்போ என்ன ஆச்சு கடைசியா கடைசியா இப்போ வேற வழி இல்லாத உங்ககிட்ட வந்திருக்கோம் மேடம் ஃபர்ஸ்டே ஃபோன் பண்ணியிருந்தோம் மேடம் ஒரு எப்போ ஆமா மேடம் 8 மந்த் இருக்கும்போதே இவங்களுக்கு வந்து ஏஜ் ப்ரூஃப் ஆகுது 8 மந்த் இருக்கும்போதே நாங்க ஃபோன் பண்ணியிருந்தோம் மேடம்
அப்பதான் மேடம் மாவுளையில வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு நவ மேடம் வந்து இங்க இருக்காங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருந்தாங்க மேடம் இவங்க அண்ணனை பிடிச்சிட்டு நாங்க அவங்க அந்த உள்ள இது பண்றாங்க மேடம் என்ட்ரி தாண்டாங்க மேடம் நாங்க இந்த சைடு வரும் மேடம் அவங்க தாண்டறது எங்களுக்கு தெரியாது அங்க கோயில்ல யாரோ திருவிழா இது பண்ணிட்டு இருந்தாங்க மேடம் அவங்க வந்து நில்லுங்கப்பா எங்க போறீங்க அவங்கள தேடிதான் வந்திருக்காங்க போலீஸ்காரங்க அப்படின்னாங்க அவங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு அண்ணன் முதல்ல நீங்க எங்க போனோம்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க கிண்டி போனோம் அப்படின்னு சொன்னாங்க மேடம் அவங்களே டிக்கெட் எடுத்து 100 ரூபாய் கொடுத்துட்டு ஜாக்கிரதையா போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குத்தனுச்சிட்டாங்க மேடம் அவங்களால மறக்கவே முடியாது மேடம் நிறைய பேர் நிறைய நல்லவங்களை பாத்திருக்கோம் மேடம் நாங்க என் மனசுல எப்படி சொல்றது மேடம் நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு ரொம்ப ஆசை மேடம் எனக்கு வெளியே போகணும் ஃப்ரீயாக சுற்றணும் எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக பேசணும் அப்படின்னு யாருக்கிட்டே பேசினா எங்கள் அம்மா இப்படி கண்ணு காமிப்பாங்க மேடம் எங்கள் பாட்டியில் குத்து பார்ப்பாங்க மேடம் இப்போ பிரச்சனை வந்து ஃபங்க்ஷன் எதனா முடிஞ்சிச்சுன்னா உன் பொண்ணு இந்த மாதிரி பண்ணா உன் பொண்ணு இந்த மாதிரி பண்ணா யாராவது ஒருத்தர் சொல்லினே இருப்பாங்க மேடம் எதுவுமே பண்ணுறது அதே மற்ற யாரையுமே பண்ணாமல் ஏன் உங்களை மட்டும் அப்படி சொல்கிறாங்க மேடம் அது அவங்களோட பிரச்சனை மேடம் ப்ரியா உடைய இல்லை பர்வீனுடைய நடவடிக்கையில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஏதாவது அதுக்கு ஏதாவது உங்களுக்கு காரணம் தெரியுதா என்ன மனசுல வச்சுட்டு பேசுறாங்க தெரியல மேடம் இந்த அளவுக்கு அவங்க எதுக்குனால பேசினது இல்லை ஆனா அவங்க அவங்கள பத்தி இவங்க சொன்ன உடனேதான் எனக்கு இன்னும் வந்து என்னுடைய மனைவி இவங்க தான் அப்படின்னு நான் முடிவு பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ இந்த கல்யாணம் இல்லாம இருந்தா அவங்க அம்மானால ரொம்ப வசதி இருக்கா அவங்களுக்கு வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு மேடம் தெரியல மேடம் அது இல்லன்னு மேடம் சொல்லணும் அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் சரி உங்க அம்மா உங்க வீட்டுல இருக்கவங்க வந்திருக்காங்க கூட்டு பேசி பாப்போம் வாங்கம்மா யாரும் மேடம் தெரியாது மேடம் மேடம் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா தான் அவளுக்கு 3 பொட்ட பசங்க இவளுக்கு 2 இன்னொரு பொண்ணுக்கு 2 நாங்களே கஷ்டப்பட்டு வளத்துல இருப்போம் மேடம் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையா வளர்த்துட்டு பிறகு யாரு இப்ப இவங்கதான் அதுட்டுவாங்க பயப்படுத்துவாங்க வெளியில வயசு பொண்ணு போலாமா சொல்லுங்க எங்க போச்சுங்க எங்கேயுமே வேண்டாமா வெளியில நம்ம போகக்கூடாது படிக்கிற நம்ம கேசிட்டுனா நம்ம முஸ்லீம்ல எல்லாம் வயசு பசங்களை ஸ்கூல்ல விட்டா வீடு வீடு விட்டா ஸ்கூல் அப்படியே படிப்பு முடிஞ்சிட்டேன்னா குரான் படிக்கணும் வீட்டுல அது படிப்பு நீ 9th படிச்சேன் நின்னுட்டேன் உன்னால படிக்க முடியாதுன்னு ஆனா அது மனசு எவ்வளவு நொந்து போச்சுங்கிறது தெரியாம எல்லாருமே வளர்த்தி இருக்கீங்களோன்னு இல்ல மேடம் 7வதுல இருந்து அடி நீங்க உங்க சித்தின்னு சொல்லுது அம்மா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அம்மா வந்து பெசாம இருப்பாங்க அடி மாமா எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணு ஒரு வயசு வந்த பொண்ணு ஒரு என்ன தப்புங்க அந்த ஆம்பளை பசங்க எதுக்கு என்ன பேசிச்சு தப்பா பேசிச்சா வேணான்ற நம்ம இதுல நம்ம பேச முடியாது தப்பா பேசுனத பாத்தீங்களா ஆமா இவங்க பாத்து வெளியில பாத்து சொல்லி பார்த்தா போதுமா நீங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதுமா எதுக்குன்னு தவறா சொல்லுவீங்களாமே நீங்க ஏதோ 3வதாரமா ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உங்க உங்க பையன் நினைச்சாராமே அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்களா அதுக்கப்புறம் தான் நான் 3வதாரமா பண்ணி வச்சுட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அந்த பொண்ணு சொல்லுது ஒரு எல்லாமே அவன் மேல செல்லம் மேடம் என்ன கேட்கல அவ்வளவு அச்சா கூட இவங்க என்ன செய்யறாங்க அப்போ ரெண்டு பேர் கொஞ்ச நேரத்துல எல்லாமே உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் எல்லாம் சமைச்சு சாப்பிடுறாங்க போவாதமா அது மாதிரி எந்த பாட்டி சொல்லுவாங்க கோவம் வந்தாதான் மேடம் எங்க அம்மா நம்ம கட்டி 3வது ஆளுக்கு எப்படி மேடம் கட்டி கொடுப்பாங்க செல்லமா அந்த மாதிரி உனக்கு அப்படிதான் செய்ய போறேன் இப்படிதான் செய்ய போறேன்னு சொல்லுவாங்க
அவங்க இவ்ளோ இல்லாத எல்லாமே நொந்து போயிட்டேன் மேடம். என் வீடு என் குடும்பமே எல்லாமே ஒதுக்கி சில்லப்பழம் சில்லப்பழம் போய் போட்டு பாருங்க. நீங்க அவ துணியை வச்சு நழுதுறேன் மேடம். சரி அப்படி நான் குடும்பம் பண்றேன் துணி வச்சு கொடுத்து நாங்க வாடகை தான் மேடம் இருக்கிறோம். அந்த குடுத்தன இருக்குது ஒன்பது குடுத்தன இருக்குது. அவங்க வந்து நீங்க கேட்டேன்னா உங்க காலண்ட இப்படி காலம் பூரா இப்படி தண்டிக்கிறாங்கன்னு அவங்களை கேளுங்க. நீங்க இப்படி இருப்பேன் மேடம். எனக்கு ஒரே வார்த்தை பதில் வேணும். உண்மையிலேயே உங்க பொண்ணு தப்பான பொண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தப்பு இல்லையே. அம்மா சொல்றதை விடுங்க, அடுத்தவங்க சொல்றதை விடுங்க. உங்க மனசுல உங்க பொண்ணு வேற பையன் கூடயோ தவறான உறவுலயோ தப்பான நட ஆமா போன் எடுத்து பாத்ரூம்ல உனக்கு என்ன வேலை? போன் எடுத்து பேச லவ் பண்றா லவ் பண்ற பையன் அதுதான் வேணாம்ன்றமே நம்ம அதுக்கு பிடிக்குது காதல் அது நம்மள கேட்டா வருது மேடம். மேடம் உனக்கு வயசு இல்லையே நீ குழந்தை பண்ணுனக்கு என்ன வராது? சரி அதுக்கு கஷ்டப்பட்டு வைக்கிறியா நீ? உனக்கு வயசு தப்போ எங்க எந்த கோட்ல போட்டு ஜெயிக்குமா சொல்லுங்க. என்னங்க மேடம் நீங்க இப்படி சொல்றீங்க? என்ன இது ஆச்சரியமா இட்னு போந்து அவன் கால்ல விழுந்த நானு. என் பொண்ணு சின்னவோ உனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா. தயவுசெய்து என் பொண்ணு கிட்ட பேசாதீங்க. அவங்க அங்க ஆளுங்க எல்லாம் கேட்டா எங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க. இது தேவையில்லாத விஷயம். இது குழந்தை பொண்ணு என்ன வேலை உனக்கு? கால்ல விழுந்தா இல்லங்க அப்பா இல்ல அப்பா இல்லக்கா இல்லக்கா அப்படின்னு சொல்லுவேன். என் பொண்ணே சரிப்பா என் பொண்ணு தப்பு இல்ல பையன் தப்பான பையன்ங்கறீங்களா? ஆமா என்ன பண்ணுங்க அவன் சரி கிடையாது எனக்கு பிடிக்கல. அங்க போலீஸ்களுக்கு பிடிக்கலங்கிறது அடுத்து நம்ம மேல எல்லாமே தப்பு தப்பா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எல்லாமே சொல்றாங்க. அவன் நல்லவன் இல்ல ஒரு பொண்ணையே குழந்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். பசங்க ரெண்டு பசங்க இருக்கு. அந்த பையனுக்கு வயசு இல்ல. யாருக்கு? அந்த பையனுக்கு தான் கேஸ் இருக்குது. பிரியமா பொண்ண வளர்த்திருக்கீங்க. ஆறு மாசம் ஒரு பையன் கூட போய் பொண்ண பிரிச்சு என்ன நினைக்கிறீங்க நீங்க? என்ன பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பொண்ணு வரணும் வேணும்னா இன்னும் அஞ்சு மாசம் தான் இருக்கு. வைரகமா வாழணும் ஆசைப்படுற மேடம் நானு. எங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டேன்னு எனக்கு காரி முஞ்சிருவாங்க மேடம். என்ன இருக்கு பையனும் பொண்ணும் தான் வேற என்ன உங்களுக்கு பேரம் பேசுறது? அம்மா பாட்டியும் பேசுறது கேட்டீங்க இல்ல? நீ கேஸ் இருக்கு நீங்க இல்ல நான் வரேன். நீங்க மிரட்டுறதுக்கெல்லாம் நான் போயிட மாட்டேன். இந்த பொண்ணு நீங்க உங்க முன்னாடி உயிரோட நிக்க வச்சிருக்கேன்னா அது காரணம் புரியுதுங்களா? இன்னைக்கு இந்த நிமிஷம் உட்காந்து பேசுறீங்க மண்ணுக்குள்ள போட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா பாட்டியும் கொஞ்சம் கூட எங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறாங்க. உன்னுடைய தரப்பு நீ சொல்லி நீ என்ன பேசியோ பேசு. எனக்கு எப்பொழுது வேணும் நாளைக்கு அங்க வீட்டுக்கார வந்தார்னா எனக்கு எனக்கு வெட்டியே போட்டுருவான். நடக்கணும்
நீங்க ஏத்துட்டீங்கன்னா சத்தலங்க வந்து நடக்கலாம். உங்க மனசு தான் காரணம். உங்களோட ஒரே குழந்தை, ஒரே குழந்தை. அவளுக்கு வயசே இல்லாத நீ பேச உரிமையே கிடையாது. அது ஏன் பேத்து? நான் அடிச்சுவேன், குத்துக்குவேன், ஏதோ செய்வேன். மேடம் கால ஊத்துங்க மேடம். உலகத்துல ஒரு ஜெயில் விட்டுட்டு போய் வேலை பார்த்து என் நெஞ்ச தட்டிட்டு, அம்மி என்ன நம்பு, என்ன நம்பு, உன் பொண்ணு யாருக்கிட்டயும் பேசல. ஒரே வீட்டுல ஒரு நாலு செவத்துக்குள்ள இருக்க மாட்டேன். கூட்டிட்டு போங்க. ஏழாவதுல அவளுக்கு முடியல. பத்து மாசம் பெத்து வளர்த்தல, கொஞ்சம் கூட வலி இல்ல. நீ நல்லா பாத்துக்கிட்ட, ஒத்துக்கிறேன். நீ நல்லா என்ன நல்லா பாத்துக்கிட்டமா, ஒத்துக்கிறமா. என்ன நீ சின்ன வயசுல நல்லா பாத்துக்கின, எனக்கு புடிச்சா நீ கல்யாணம் பண்ணி வைக்கலையே. என்ன தெரிய புடிக்கணும் உனக்கு? நீ உனக்கு புடிச்சா நீ கல்யாணம் பண்ண, நான் எப்படி நீ பண்றேன்னு சொன்னியே. பொறுமையா கொஞ்சம் நிதானமா பேசணும். மனதில சரியில்லாத பையனாமே முன்னாடி எங்க மாமா போன் பண்றாரு. எங்க அம்மா இந்த மாமா பேசுமான்னு சொல்றாங்க. நான் ஸ்பீக்கர்ல வச்சிருக்கேன் மேடம். ஐ லவ் யூ சொல்றாரு மேடம். நான் எதுமே சொல்ல முடியல. என்ன தெரியுமா சொல்றாங்க? பக்கத்துல பேசுறீ பேசுறீன்றாங்க. பேசுறீனா மாமா தானே? ஐ லவ் யூ சொல்றாங்க. அப்படி வார்த்தை சொன்னா இப்படி அவங்க சொல்றாங்க. நான் உனக்கு கோவம் வருது. இவன் சொல்றான் மாமா வந்து என்ன மாமா ஐ லவ் யூ சொல்வாங்க. மேடம் நான் உங்களுக்கு கரெக்ட்டா கே பர்வீன் இவன் சொல்றான்னு சொல்லிட்டு நீ வந்து கோவப்படுற. ஏய் இவன் யார் பேசுறதா மார்வலிங்க பர்வீன் பேச விடுமா. அப்புறமா வந்து இவங்க சொன்னா உனக்கு கோவம் வருதுல. அப்ப மாமா சொல்றாருல, அவரும் ஆம்பளை பையன் தானே. கத்துக்கொடுக்கிற வயசு இன்னும் அஞ்சு மாசம் தான் இருக்கு. 18 பூர்த்தி ஆகுது.
ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பையனோட 6 மாசம் வாழ்ந்து ஒரு கர்ப்பமே கழிச்சு இந்த மாதிரி சொல்லு, நீங்க பரவாயில்லன்னு சொல்றாங்க. என்னால விட முடியாது மீ, நான் தூக்க மாட்டேன்னு அவன் கேட்கற ஒவ்வொரு கேள்வி. 6 மாசம் ஒருத்தன் கூட இருந்த, இந்த 6 மாசம் ஏன் கூட இருந்த, அடுத்த 6 மாசம் யார் கூட இருப்பேன் சொல்றது. அந்த பையன் நல்லா பாத்துப்பா, நீங்களால கேரண்டியா சொல்ல முடியுமா? ஆனா நான் சொல்றேன் மேடம், வாழ்க்கை முழுக்க இவரை எனக்கு நல்லா பாத்துப்பா, நான் கேரண்டி தருவேன் மேடம். நீங்க அழகு வச்சு நான் பாத்தது போட்டோ எடுத்ததெல்லாம் எனக்குதான் தெரியும். உறுதியா இருக்கா போலீஸ்ல ப்ரொடியூஸ் பண்றோம், கோர்ட்ல இது பண்ணி ஜட்ஜ் வந்து என்ன முடிவு எடுக்கிறாரோ அது மாதிரி பண்ணிக்கமா. இன்னொரு 5 மாசம் தானே மேடம், கண்ணை மூடி 5 மாசம் இருந்துட்டு நான் இவர் கூட போயிடுறேன். நீ கஷ்டப்பட்டமா, நான் உன்ன மாதிரி நானும் கஷ்டப்பட்டேன், உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. சூப்பர், இது அருமையான கேள்வி. ஆமா, என்னோட நீ கஷ்டப்படுறமா? நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்ட மாதிரி உன்னை வளர்க்கலையே. நீ வளர்க்கலமா, இன்னொருத்த என்ன பாத்துப்பானே. நான் 6 மாசம் இவர் கூட இருந்தேன் மேடம், இன்னொருத்த எனக்கு தப்புங்க. சரியா மேடம், கூட 6 மாசம் இருக்கணும் என் கூட. மேடம் நான் சொல்ல கூடாதுன்னு நீ சொல்ல வைக்கிறமா? என்னமா? இல்ல மேடம், இப்ப 6 மாசம் நீ கொடுத்த அவன் கிட்ட வரும்போது தயவு செஞ்சு விட்டுருமி. தெரியல மேடம், இவங்க இப்படி நினைக்கும் போது என்ன பெத்தாங்களானே தெரியல மேடம். எனக்கு புரியல. எனக்கு வேணாது, நீ என் பொண்ணோட இருந்து பரவாயில்ல, நீ ஒண்ணு இல்லைனா கூட இருந்து அவ்வளவுதான் தேவை எனக்கு. அப்படியே பொண்ணு இருக்கணும். ஆமா இருக்கணும் மேடம், பிடிச்ச மாப்பிள்ள அங்க இருக்கு, வாழ்ந்த ஆளு இருக்கு. எனக்கு தேவையில்லை, யார் மனசை யாருக்கும் தெரியாது மேடம், யார் மனசை மாத்தவும் முடியாது மேடம். இப்போ ஒரு இந்த மனசுல வந்து இவரு நான் நினைச்சிட்டேன் மேடம், இதுக்கு மேலயே நான் யாரையும் நினைக்க விரும்பல மேடம். அம்மா ஐம் சாரி. அம்மா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இப்ப நிலைமை இன்னும் 5 மாசம் தான் இருக்கு அந்த பொண்ணுக்கு. போலீஸ்ல நான் ஸ்டேஷன், அம்மா வந்து வேணுங்கிறாங்க, அந்த பொண்ணு வரலைங்கிறதுல உறுதியா இருக்கு. நாங்க கொண்டு போய் போலீஸ்ல தான் ஒப்படைக்கணும். அந்த எந்த கன்சர்ன் ஸ்டேஷன்ல நாங்க கூப்பிட்டு சொல்லி ஒப்படைச்சிடறோம். ஜட்ஜ் போய் உங்களுக்கு வந்து ஹோம்ல இன்னொரு 5 மாசம் 5 மாசத்துக்கு இருக்கிற மாதிரி போடுவார். அதுக்கு பிறகு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா விதமான ரைட்டும் உங்களுக்கு இருக்கு. அதுக்குள்ள உங்க அம்மா மனசு மாறினா நல்லது, இல்ல உங்க மனசு மாறினாலும் நன்றி, வணக்கம்.
சொல்வதெல்லாம்.